இந்த ஏழையோட தாயில்லா பொண்ணை ஏத்துக்கிட்டு என்ன நீங்க கௌரவப்படுத்தினதுக்கு உயிருள்ளவரா உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்க ராமேஸ்வரன். எந்த பேசுறீங்க விஸ்வநாத்? ஆனா நான் பல வருஷமா ஆசைப்பட்டது பூர்த்தி ஆயிருக்கு. சாட்சாத் லக்ஷ்மி இல்ல கூட்டிட்டு போறேன். இப்ப நம்ம பாலிய சிநேகிதம் இந்த கல்யாணத்தினால இன்னும் பலமா இருக்குது. மகளே நீயே வருத்தப்படுற, உனக்கு ரெண்டு கையிலும் லட்டு, ஒரே ஊர்ல புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டும், எங்க வேணுனாலும் ஆனந்தமா இருக்கலாம். பாரு மகளே, உன்னோட இந்த ஏழு அப்பா கிட்ட தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு உபதேசம் தர்றேன். இன்னில இருந்து உன் புருஷ வீடு தான் உன் வீடு, உன் புருஷனோட சுகதுக்கங்கள் ஒண்ணுது. தவிர இனிமே இவங்க தான் உன் அப்பா அம்மா. வாங்க வாங்க சீக்கிரம், நேரம் ஆகுது இல்ல, கோயிலுக்கு போகணும். ஓஹோ அக்கா, சுட்டு பொசுக்கிறது இப்ப கோயில வேற சுத்தி ஆகணுமா? இல்லப்பா, அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. மங்கள காரியத்துல தெய்வங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்படின்னா மாமா சீக்கிரம் கிளம்பலாம். செய்வோம் செய்வோம், மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு. வாங்க 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 வாங்க. தம்பி தேங்காய வட கொஞ்சம் மெதுவா. இது என்ன? இன்னும் எத்தனை கோயில சுத்தணும்? அட பாரு, இது கல்யாணத்தில் இட்டு போல, தின்னாலும் பிரச்சனை, திங்காட்டியும் பிரச்சனை, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. தம்பி இது சனீஸ்வரன் கோயில், இந்த தேங்காய வட ரெண்டு பேரும் கும்பிடுங்க வாங்க. அக்கா எனக்கு பதிலா நீங்களே உடையுங்களே. அப்படி சொல்லக்கூடாது தம்பி, சனி பகவானோட கோபம் உனக்கு தெரியாதுப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த கல்லு சில மேல, இந்த காலத்துல இப்படி ஒரு நம்பிக்கையா? தெய்வ நிந்தனை, சூரிய புத்திரன் சனீஸ்வர நிந்தனை, தெய்வ நிந்தனை, சூரிய புத்திரன் சனீஸ்வர நிந்தனை, சூரிய புத்திரன் சனீஸ்வர நிந்தனை. எந்த வேளையில கால் எடுத்து வச்சாலும் வேணாமா, அழக்கூடாது. தண்ணி தங்கம்மா, என்ன அம்மா கூப்பிடாத பாவி, வீட்டுல காலடி வச்சதுமே இருட்டாக்கிட்டியே, என் புருஷனை முழுங்கிட்டியே, நான் என்ன செய்வேன் அடி பாவி, என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டியே, மோசம் போயிட்டேன். ஆனா அம்மா என்ன அம்மான்னு கூப்பிடாத, இனிமே என் கண் முன்னாடி வந்து நிக்காத சண்டல பாவி.
அமர், இந்த சண்டாளிய உடனே இங்கிருந்து போயிட சொல்லு. அம்மா கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. அமர், நீ உண்மையிலேயே என்னோட பிள்ளையா இருந்தா இந்த பாவிய தொட கூட செய்யாத. உங்க அப்பாவை விழுங்கிட்டாளே, உன்னையும் விழுங்கிடுவாப்பா, உன்னையும் விழுங்கிடுவா. வேணா அம்மா, வேணா அம்மா. அப்படி சொல்லாதீங்கம்மா. நீச்சமார, நான் தான் முதல்லயே கல்யாணமே வேண்டாந்த. அப்பா வற்புறுத்தினாரு. இவ சுத்த பட்டிக்காடு, அதிர்ஷ்ட கட்ட வேற, வேற எதையுமே கொண்டாடல. இவளை போய் என் கழுத்துல கட்டிட்டாரு. விடு, நடக்க வேண்டியது நடந்துடுச்சு. இனிமே நீங்க விரும்புறதுதான் இந்த வீட்டுல நடக்கும். எதுக்காக சிரமப்படுறீங்கம்மா? பேசாம போய் பூஜைய பண்ணுங்க. உங்களை பாத்துக்கத்தான் என் வீட்டை விட்டு நான் வந்தாச்சே. இனிமே நான் இங்கதான் தங்குறதா இருக்கேன். என் அம்மா பக்கத்திலேயே அம்மாவுக்கு சேவை பண்ண. இனிமே எனக்கு நீ தான் ஆதரவு. எங்க வாழ்க்கைக்கு ஆதரவு கொடுக்க போறது உங்க மகதாம்மா. போச்சு, இப்ப இங்கேயும் வந்துட்டீங்களா தொந்தரவு செய்ய? பங்காரு நீயுமா? சனிய நாட்டம் ஏன் என் குடும்பத்தை சுத்தற பாவி? நான் எப்படி உன்னை பிரிஞ்சு வாழுவே பாரு. சாரதா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு சாரதா. நான் படுபாவி, ரொம்ப அநியாயம் செஞ்சிட்டேன். இல்லை இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கிட்டீங்க, அதுவே நான் செஞ்ச பாக்கியம். கேளு சாரதா, எத்தனை அழகா நிலா காயுது. அழகான நிலா வெளிச்சத்துல உன்னோட இந்த ராஜகுமாரி போல அழகான உருவம். ஓ சாரதா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு மென்மையா இருக்க, எவ்வளவு வெகுளியா இருக்க. ஐ லவ் யூ சாரதா, ஐ லவ் யூ. சுவாமி சுவாமி சுவாமி. மகாராணி எந்திரி, மகாராணி. அட, எப்பவோ சூரியன் உதிச்சாச்சு, நீ படுத்துக்கிட்டு சொப்பனமா கண்டுட்டு இருக்க. ஏன்றி ஏ, வீட்டு வேலையை செய்ய உன் அப்பா வருவானா? என் அப்பாவை எதுக்காக திட்டுறீங்கம்மா? ஏதாச்சும் இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க. ஏ, உங்க அப்பா என்ன இந்த ஊர் நவாபா? அட, அத்தனை ரோசா இருந்தா அந்த நவாப் கிட்டயே போய் தோல. எழுந்துருமா, எழுந்துரு. மகளே சாரதா. அப்பா. மகளே, மகளே சாரதா, மகளே சாரதா, மகளே. என்னம்மா இதெல்லாம்? சம்பந்திம்மா, பூவாட்டா இருக்கிற என் மகக்கிட்ட நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கூட்டிட்டு போங்க அந்த அழுகிற பூ உங்க வீட்டுக்கு. இல்ல, அப்படி சொல்லாதீங்க. இப்ப இதுதான் இவ வீடு, நீங்க தான் இவளுக்கு அம்மா. அம்மா இல்லாத பொண்ண எப்படிங்க தனியா வச்சுக்கிறது? வச்சுக்க முடியலனா கிணத்துலயோ குளத்துலயோ தூக்கி போடுங்க. சம்பந்திப்பா, உங்களுக்கு பதிலா இத வேற யாராச்சும் பேசி இருந்தா அவங்க நாக்கு இழுத்திருப்ப. மாமா,
வயசானவன் கையில இப்போ உன்னை காப்பாத்துற சக்தி இருக்கு. வாமா வா. இல்லப்பா வேணாம். அனுப்பி வச்சப்பா எனக்கு என்ன புத்தி சொன்னீங்களோ அத நீங்க மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கல. இப்ப இதான் என் வீடு. இந்த வீட்டோட சுகத்துக்கும் என் சுகத்துக்கும் என் விதி உங்களால மாத்த முடியாதுல்ல. என் தலையில எழுதி இருக்கிறத நான் ஏத்துக்குவேன். பொறுப்படுங்க. ஆனா மகளே, உன்ன இந்த நிலைமையில இல்லப்பா. கடவுளை நம்புங்க, தேவிய நம்புங்க, பொறுப்படுங்க. மாங்கல்யம் மேலானு ஜாக்கிரதையாரும்மா. எந்த ஜென்மத்து பாவமோ தெரியல, வீட்டை விடவும் மாட்டாளாம், சாகவும் மாட்டாளாம். இந்த துக்கரிக்காக நீங்க ஏன் அலட்டிக்கிறீங்க? போய் கடக்கட்டுமே ஒரு மூலையில. போன சாப்பாட்டுக்கு வேலைக்காரியாவது முழுசா கிடைப்பா. உடைச்சிட்டியா? என்ன வசதியான பூஜாடி! உங்க அப்பா நான் இத கொடுத்தா வரதட்சணை இல்லை.